ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு பழம்பெரும் நடிகரான சசிகுமார் அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். சசிகுமார் அவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழலாம். வெள்ளிக்கிழமை விரதம் இந்த திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு அதில் வில்லனாக நடித்தவர் அவர் தான் நம்முடைய சசிகுமார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா பாரத விலாஸ் படம் யார் பார்த்துருந்தாலும் அதில் வந்து அண்ணன் தங்கை பாசத்திற்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடித்த, ஜெயசித்ராவின் அண்ணனாக நடித்த, வி கே ராமசாமி ராஜசுலோச்சனாவின் மகனாக நடித்த சசிகுமார் அவர்கள் அவர் தான். அவரை பற்றி தான் இங்கே பதிவு பண்ண வந்திருக்கேன். அவரை எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் எல்லா ஜானர்லேயும் நடிப்பார். அதாவது வில்லனாகவும் நடிப்பார், ஹீரோவாகவும் நடிப்பார். ஒரு சைடு ரோல் கொடுத்தாலும் அதையும் மிகச்சிறப்பாக செய்யக்கூடியவர் தான் சசிகுமார் அவர்கள். குறுகிய காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள் நடித்துட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னே சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அவர் யார், அவரோட நேட்டிவ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தேடிட்டே இருந்தானா. சசிகுமார் அவர்களை பற்றி எந்த தகவல்களுமே, சினிமா தகவல்கள் மட்டுமல்ல அவருடைய சொந்த தகவல்கள் கூட கிடைக்கல. அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அதற்கு பிறகு ரொம்ப தேடி நடிகர் சிவகுமார் அவர்களும் மட்டும் இல்லாமல் வேற விக்கிபீடியாவில் கிடைச்ச தகவல்கள் வச்சு இங்கே பேச வந்திருக்கேன். 1944 கும்பகோணம் ராதாகிருஷ்ணன் சாவித்திரி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் தான் சசிகுமார் அவர்கள். அவரோட இயற்பெயர் விஜயகுமார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது இவங்களுடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவருடைய அப்பா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஹிந்தி மற்றும் தமிழ் தெரிந்த பண்டிட்டாக அறியப்படுகிறார். அதாவது ஹிந்தியை சுயமாக கற்றுக்கிட்டு அதில் பெரிய புலமை பெற்று ஹிந்தி பண்டிட்டாக வாழ்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி பண்டிட்டாக நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு ஆசிரியராக பண்டிட்டாக பணியாற்றி விட்டு, அப்புறம் ஹிந்திக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்புனதுக்கு அப்புறமா இவர் தமிழையும் கற்றுக்கிட்டு தமிழ் பண்டிட்டாகவும் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்து இவருடைய தாத்தா, அதாவது சசிகுமார் அவர்களுடைய தாத்தா வந்து தட்சிணாமூர்த்தி, மிகச்சிறந்த வக்கீலாக அறியப்படுகிறார். அவங்களுடைய பாட்டி கோகிலாம்பாள், நல்லா கதாகாலட்சேபம் தெரிஞ்ச, நல்லா பேசுவாங்க, கதாகாலட்சேபம் நல்லா பாடுவாங்க, இசைப்பயிற்சியும் நன்றாக பெற்றவங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது அவர் நடித்த திரைப்படங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி அவருடைய கெரியர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துடலாம். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து திருச்சியில் நேஷனல் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவர். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே அவருக்கு வந்து 3ஆம் ஆண்டுலேயே அவருக்கு இராணுவத்தில் இடம்பெற வாய்ப்பு கிடைத்தது. செகண்ட் லெஃப்டினண்ட்டாக அவர் வந்து அங்கே பதவி ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு தேர்வு எழுதி லெஃப்டினண்ட்டாக பதவி ஏற்றதோடு மட்டும் இல்லாமல் பாட்டியாலா போனவர். அங்கே சைனா போரில் வந்து யுத்தத்திற்காக போனவர் வந்து டேங்கிகளை பயன்படுத்தாமல், அதாவது பீரங்கி டேங்கிகளை பயன்படுத்தாமல் வீரர்களை வைத்தே படை வீரர்கள் சைனா வீரர்கள் அனைவரையும் அடித்து விரட்டியவர் அப்படின்னு சொல்லி சசிகுமார் அவர்களை பதிவு செய்கிறார். மேஜர் சசிகுமார் அப்படின்னே பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பதிவு பண்ணுறாங்க. அதற்கடுத்து அதற்காக ஜனாதிபதியின் வீர பதக்கத்தை பெற்றவர் தான் சசிகுமார் அவர்கள். அவ்வளவு வீரம் செறிந்தவர், அவ்வளவு நாட்டுப்பற்று மிக்கவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யணும், மிக முக்கியமாக அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது சசிகுமார் நடித்த திரைப்படங்கள், அவர் கலைத்துறைக்குள்ளே எப்படி நுழைஞ்சார் அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே மிலிட்டரி விட்டு இறங்கி வந்தவர். சசிகலா என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அவருடைய பெயர் எப்படி சசிகுமார் என்ற பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய இயற்பெயர் என்ன விஜயகுமார்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆனால் பெரியார் தான் இவருக்கு வந்து வெற்றி செல்வன் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கார். காரணம் என்னென்னா, அவருடைய 6வது வயதிலே திருக்குறளை வந்து மனப்பாடமாக அறிவு மாதிரி கொட்டு வரான் சசிகுமார் அவர்கள். அப்போ அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் பெரியார் அவர்கள். விஜயகுமார் அப்படின்னு சொன்னப்ப பெரியார் ஈவேரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பெயர் வந்து சமஸ்கிருத பெயர், நீ வெற்றி செல்வன் வச்சுக்கோன்னு சொல்லி அவருடைய பாஸ்போர்ட்லேயும் வெற்றி செல்வன் தான், அவர் மிலிட்ரியில் இருந்தப்போ அந்த இடத்துலையும் அவருடைய பெயர் வெற்றி செல்வன் தான் சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு பிறகு சசிகுமார்னு எப்படி பெயர் வச்சுக்கிட்டார் சினிமாவுக்காக அப்படின்னு பார்த்துடலாம். அவருடைய மனைவியோட பெயர் சசிகலா அப்படிங்கிறதால சசிங்கிற பெயர் எடுத்து, முதல்லையும் அவருடைய விஜயகுமார் பெயரில் கடைசி 3 எழுத்துக்களை எடுத்து குமாரையும் வச்சு சசிகுமார்னு பெயரை வச்சு ஏ பி நாகராஜன் அவர்கள் திருமலை தென்குமரி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலயமா இவருக்கு முதல் வாய்ப்பை வழங்கினார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கடுத்து அவர் நடித்த திரைப்படங்கள் அவள், பணத்துக்காக, ரோஷக்காரி, அதற்கு அடுத்தது திருடி, ராஜபாட்ரங்கதுரை, இந்த மாதிரியான திரைப்படங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் அவர் நல்லா ட்ரேட்மார்க் செய்யக்கூடிய திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ராஜபாட்ரங்கதுரை அந்த திரைப்படத்தில் வந்து அவர் வந்து அவருடைய சிவாஜி அவர்களுடைய தங்கையின் கணவராக அவர் நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரம் கடைசியாக சீப் போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு மிக வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய சசிகுமார் அவர்கள் வெள்ளிக்கிழமை விரதத்திலும் வில்லனாக நடித்து கடைசியாக புதக்குழியில் விழும்போது தான் தம்பிக்கிட்ட தன்னுடைய விளக்கத்தை, சிவகுமார் அவர்கள்ட்ட விளக்கத்தை சொல்லும்போதும் சரி, அவர் நடித்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரத விலாஸ். அந்த படம் எனக்கு அவ்வளோ ரசித்து பார்த்தேன். காரணம் என்ன, அந்த ஒரு ஷாட்டுக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா சசிகுமாரும்
ஜெயசித்ரா அவர்களும் அந்த அந்த சிவப்பு புடவை கட்டி இனிமேல் தாங்காது நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கையை அழைக்கும் போதும் சரி அந்த குரங்கு ஜாடை செஞ்சு காட்டுவார் அழகாக அது தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது பாரு பாப்பா அண்ணன் என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதும் சரி அப்பா ஏமாய் நடித்தார் ஏமாய் நடித்தாருன்னு சொல்லி அவர் கேட்கும்போதும் சரி நம்ம எல்லாருக்குமே கண்ணு தானாக கலங்கிடும் ஆனால் கடைசியாக அவர் ஒரு லெட்டர் எழுதி அதை சிவாஜி அவர்கள் படிக்க படிக்க சசிகுமாரே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நினைக்கும் போது அந்த இடத்துல விகேஆர் கண்ணீர் கண் கலங்கி சொல்வார் ஒரு மனிதன் வாழும்போது நல்ல பேர் எடுக்கிறதில்ல செத்த பிறகு அவனுக்கு இவ்வளோ நல்ல பேர் கிடைச்சி என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லியிருப்பார் இப்போ கூட என் கண் தானாக கலங்குது பாருங்கள் அந்த அளவுக்கு சசிகுமார் அவர்களோட நடிப்பு அந்த அண்ணான்னு அவங்க கூப்பிடும்போது சரி அந்த அண்ணாங்கிற வார்த்தைக்கு முழு அர்த்தம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவாஜி அவர்களுக்கு பிறகு சசிகுமார் அவர்கள் மிக நிறைவாக அந்த கதாபாத்திரத்தை செய்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு மிக கருத்தே கிடையாது அவ்வளோ ஒழுங்காக சசிகுமார் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை செய்திருப்பார் அதுக்கு அடுத்து அவருக்கு எப்படி விபத்து ஏற்பட்டு அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அவர் எப்படி இறந்தாருங்கிறத சிவகுமார் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கார் 1974 ஆகஸ்ட் 22 திடீர்னு ரேடியோவில் அறிக்கை வருது சிவகுமார் தம்பதிகள் தீவிரத்தில் சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு ஃபோனாக வருது சிவகுமார் அவர்களோட வீட்டுக்கு ஃபோனாக வந்தால் அவர் பொண்ணுமே புரியல என்னடா ஆத்திரம் வேறு வருது ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கோம் நம்ம உயிருக்கு போராடிட்டு இருக்கோன்னு வருதுன்ட்டு 5 நிமிஷம் கழித்து ரேடியோவோட நிலைய இயக்குனர் ஓடி வந்து சொல்கிறாரு இறந்தது இது உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது சிவகுமார் தம்பதிகள் கிடையாது சசிகுமார் தம்பதிகள்ட்டு சசிகுமார் தம்பதிகள்னு சொன்னதுக்கப்புறம் பதறி அடித்து சிவகுமார் அவர்கள் அங்கே போயிருக்காரு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே தான் அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னா 800 ஒரு காமராஜரோட காங்கிரஸ் பொதுக்கூட்டங்களில் இவர் சிவாஜியை போகணும் காமராஜரை போகணும் நிறைய பேசிகிட்டே இருப்பாராம் பொதுக்கூட்டங்களில் போய் இவர் கலந்துக்கிட்டு பேசுவாராம் அவ்வளவு காங்கிரஸ் அபிமானி மட்டுமல்ல காமராஜர் மீது மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தவர் சிவாஜி மீது மிகப்பெரிய அன்பு வைத்திருந்தவர் அப்படின்னு சொல்லி சசிகுமார் அவர்களை பற்றி பதிவு பண்ணுறாங்க அப்படி அவர் கிளம்புற சமயத்தில் காலையில் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் அவரோட மனைவிக்கிட்ட பால் காய்ச்ச சொல்லி சொல்லியிருக்காரு பால் காய்ச்சினவங்க பம்ப் ஸ்டவ் வந்து பத்தும்போது அவங்க புடவை தீ பிடிச்சிருச்சு மனைவியை கட்டி அணைச்சி காப்பாற்ற முயற்சி பண்ண சமயத்தில் ரெண்டு பேருமே எரிஞ்சு தீ பிடிச்சப்ப ஷவரில் போய் தண்ணியில் நின்றுருக்காங்க அப்புறம் ரொம்ப கறிக்கட்டையாகி ரொம்ப இதாயிட்டாங்க ரொம்ப கருகிட்டாங்க கருகினதுக்கப்புறமா அவங்கள ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகும்போது வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைகள் அவரோட குழந்தைகளை தான் சொல்கிறேன் சசிகுமாரோட குழந்தைகள் 6 நந்தினி 4 விஜயசாரதி 2 விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் 6 பறந்துட்டு இருக்குது அது யார் உதவியோடு நடந்துட்டுருக்குன்னா கேர் விஜயா வந்து 6 வச்சு அந்த ரூமில் வச்சு பறக்க விட்டுட்டு இருக்காங்க ஏவிஎம் சரவணனும் நிறைய வேணுங்கிற பராமரிப்பு செலவு எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே போனப்போ ஹாஸ்பிட்டலில் போய் எப்பயுமே நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா தீ விபத்தில் பட்டவங்களை எப்படி வச்சுருப்பாங்கன்னா தலையில் கட்டு போட்டு பேண்டேஜ் போட்டு தானே வச்சுருப்பாங்கிற ஐடியாவில் சிவகுமார் அவர்கள் அங்கே போயிட்டாருன்னா வாழை இலையில் கருப்பாக முடியெல்லாம் கருத்து போய் உடம்பும் கருத்து போய் படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத அவரால் நம்பவே முடியல சிவகுமார் அவர்களால் கூட வந்த நாடக நடிகரான சேஷாத்ரி என்பவர் 60 கடந்தவர் இவரை பார்த்து தான் அவர் தொபீர்னு கீழே விழுந்துட்டாராம் அப்புறம் அவர் ஜோப்பில் இருக்க மாத்திரை எடுத்து அவருக்கு தண்ணியை கொடுத்து உட்கார வச்சு அவரை ஆஸ்வாசப்படுத்திட்டு இவர் போய் போனப்போ அவ்வளோ தைரியமாக துணிச்சலாக பேசுகிறாராம் சசிகுமார் அவர்கள் என்ன கேட்குறாராம் இப்போ இன்றைக்கி என்னோடய ஷார்ட் என்ன இன்றைக்கி யார் யாரெல்லாம் என் கூட நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்குறாராம் 100% நினைவாற்றல் இருக்குது கண் ஆனால் ஒழுதுருச்சு அப்படின்னு சொல்லி அதாவது கண்ணெல்லாம் பொங்கிடுச்சு பொசுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி அவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைங்கிறப்ப அப்போ வந்து அவர் தஞ்சாவூர்லேருந்து சூரக்கோட்டையை தாண்டி சிவாஜி அவர்கள் போயிட்டார் சிவாஜி அவர்களுக்கு ஃபோன் தகவல் போகிறதுக்கே இரவாயிடுச்சு அதற்கு பிறகு இவர் வந்து அண்ணா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு 2 வந்துட்டார் யார் எம்ஜிஆர் அவர்கள் 2 வந்துட்டார் 2 வந்தவர் அவரை பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்களை பல மேடைகளில் இவர் ரொம்ப அதிகமாக சாடினவர் சசிகுமார் அவர்கள் அதிகமாக சாடினவர் அப்படிங்கிறதால அவர் ஒரு கையை பிடிச்சிட்டு என்ன நீங்கள் மன்னிப்பீங்களானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் இன்றைக்கும் சிலிர்க்கிறது மக்கள் திலகம் சொன்ன பதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீ எதை பற்றியும் கவலைப்படாத எத்தனை 100,000 செலவானாலும் சரி நான் உன்னை காப்பாற்றுறேன் நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து 3 உயிருக்கு போராடி அவரும் அவருடைய மனைவியும் அங்கேயே ஹாஸ்பிட்டலில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அவர் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சசிகுமார் இறந்திருக்கார் அதற்கு பிறகு அவருடைய மனைவி சசிகலா உயிர் நீத்தாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கிறார் சிவகுமார் அவர்கள் அதற்கு பிறகும் கூட அவங்கள பற்றி
குழந்தைங்களை யாரெல்லாம் பராமரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தாத்தா பாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பராமரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி சாவித்திரியும் அவங்களுடைய தாத்தா ராதாகிருஷ்ணன் அவர்களும், ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடைசி வரைக்கும் மௌனவிரதமே தான் இருந்திருக்கிறார், பேசவே இல்லை அவங்க அப்பா. அதற்கு பிறகு அவருடைய மகள் கல்யாணத்துக்கு 1991 கல்யாணத்துக்கு போயிருக்காரு. சிவகுமார் அவர்களுக்கு பத்திரிக்கை வந்திருக்கு, சசிகுமாரோட பொண்ணுக்கு நந்தினிக்கு கல்யாணமும் தன்னுடைய மகளுக்கே கல்யாணங்கிற மாதிரி சந்தோஷமாக அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. போனப்போ அவருடைய அப்பா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதி அதை எழுதி அவர் கையில் கண்ணில் காட்டியிருக்கிறார். காட்டினப்போ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என் மகன் சசியை பார்ப்பது போல் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். ஏன் வாயை திறந்து நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னா, பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அப்போ கூட அவர் பேசவே இல்லை, இவர் பேச மாட்டானா, 16 வருஷமாக மௌன விரதத்தில் இருக்கார். அவர் மனைவி இருந்தப்பையும் பேசலை, அவர் மகன் இருந்தப்பையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு 94 விஜயசாரதி. விஜயசாரதி யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜேஜே டிவியில் நிறைய காம்பியராக அவரை பார்த்துருப்போம். சன் டிவியில் நீங்கள் கேட்ட பாடல் மட்டும் இல்லாமல் மர்மதேசம் கூட நிறைய தொடர்களில் அவர் நடிச்சிருக்காரு விஜயசாரதி அவர்கள். அதற்கு அடுத்து விஜயசாரதி அவர்கள் தேசிய கீதம்ன்ற சேரனோட திரைப்படத்திலையும் அவர் நடிச்சிருக்காரு. இன்னும் 4-5 திரைப்படங்களில் காம்பியராகவே நடிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்தது, அதையும் பதில் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா, நம்முடைய திருவுலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் பதில் எழுத்திருக்கிறார். அவர் வந்து இது மாதிரி 55 நாடகங்கள் நடிச்சிருக்காரு, 6-7 திரைப்படங்கள் நடிச்சுட்டு 14 நாடுகள் அலைஞ்சி நிறைய தகவல்கள், அந்த நாட்டை பற்றின தகவல்லாம் கொடுத்துட்டு, அதற்கப்புறம் இலங்கையில் இருக்கிற சக்தி சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இலங்கையில் ஒரு சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அதாவது விருட்சம் சாய்ந்து விட்டாலும் கூட விதைகள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காரு. அதற்கு பிறகு நந்தினியோட மகனுக்கும் திருமணம் நடந்துருச்சு, அதாவது சசிகுமாரின் பேரனோட திருமணத்திற்கும் இவர் போயிட்டு வந்திருக்காரு. இப்படி அவர் சொல்கிற தகவல்கள், அவர் சொன்ன தகவல்களை வச்சு தான் இப்போ சசிகுமார் அவர்களை பற்றி தகவல்கள் சேகரித்தேன். சிவாஜி அவர்கள் வரல அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்ததான. சிவாஜி அவர்கள் ஏன் வரல அப்படின்னா, அன்றைக்கு இருந்த செல்போனும் எந்த ஒரு தகவல்கள், அதாவது தொழில்நுட்பங்கள் எதுவுமே இல்லாத காரணத்தினால அவருக்கு இரவு தான் தகவல் போய் சேர்ந்திருக்கு. அதற்கு அடுத்து மதியம் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கண்ணனூர் மயானத்தில் வந்து அவருக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அரசு மரியாதையோடு அவரை அடக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அரசு மரியாதையோடனா துப்பாக்கி குண்டுகள் முழக, ஆனால் இறக்கும் தருவாயில் கூட அவர் வந்து ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்னு சொல்லிட்டு தான் இறந்திருக்காரு. எல்லோரும் சிலிர்த்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நடிகர், லெப்டினன்ட் ஆக பதவியேற்று நாட்டிற்காக உழைத்து திரும்ப கலைத்துறைக்காகவும் உழைத்து தனது 30வது வயதிலே உயிர் நீத்த சசிகுமார் அவர்களை பற்றி நான் சொன்ன தகவல்கள் பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.